ஒரு இளம் தம்பதி மலை பிரதேசம் ஒன்றுக்கு பேருந்தில் போய் கொண்டிருந்தார்கள். வளைந்து நெளிந்த பாதையில் சென்று கொண்டிருந்தது பேருந்து. ஏனோ வழியில் அவர்கள் இருவரும் இறங்கிக் கொள்ள முடிவு செய்து பேருந்தை நிறுத்தி இறங்கிக் கொண்டனர். ஆளில்லாத வனாந்திரம். மான்களும் மயில்களும் குயில்களின் இசையோடு விளையாடி கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் மனம் அதற்கு செல்லவில்லை. இறங்கிய இடத்திலிருந்து சற்று தள்ளி இருந்த பாறையில் ஏறினர். உச்சியிலிருந்து பாதாளத்தை பார்த்தபோது கால்கள் கூசின, உடல் நடுங்கியது. இருவரும் கண்களை மூடி கரங்களை பற்றி கொண்டனர். வனக்குரங்குகள் மரத்திலிருந்து இவர்களை நோக்கி கிரீச்சிட்டன. அப்போது மிகப்பெரிய சப்தம். திரும்பி பார்த்தார்கள். இவர்கள் இறங்கிய பேருந்தின் மீது மலையிலிருந்து மிகப்பெரிய பாறை விழுந்து பேருந்தை நசுக்கியிருந்தது. ஒருவரும் தப்பவில்லை, இவர்கள் இருவரை தவிர. பாறைக்கடியில் சமாதியாகி இருந்தனர் எல்லோருமே. குயிலோசை இல்லை. மான்களும் மயில்களும் ஒடுங்கி நின்றிருந்தன. வனக்குரங்குகள் மலை உச்சிக்கு தாவியோடின. இளம் தம்பதி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் சொல்லிக் கொண்டார்கள், நாம் பேருந்திலிருந்து இறங்கி இருக்க கூடாது. ஏன் அப்படி சொன்னார்கள்? உங்களால் ஊகிக்க முடிகிறதா? சவாலான கேள்விதான். 100% உங்கள் யூகம் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அவர்கள் அந்த பேருந்திலிருந்து இறங்கி இருக்காமல் பயந்திருந்தால் சில நிமிடங்களுக்கு முன்னரே பேருந்து அந்த இடத்தை கடந்திருக்கும். பாறை விழும் பேராபத்திலிருந்து அனைவரும் தப்பி இருப்பார்கள். ஆமாம், எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு தோன்றியிருந்தால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.